நாளை வரைக்கும் வணக்கம். எனது பெயர் சிவலட்சுமி. நான் 9வது வகுப்பு படிக்கின்றேன். இன்று உழவே உலகின் உயிர் நாடி என்று தலைப்பில் சில நிமிடங்கள் உழவர்களுக்காகவும் உழவுக்காகவும் பேசவிருக்கிறேன். உழவே உலகின் உயிர் நாடி. உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இருப்பிடம் மனிதனுக்கு மிகவும் அவசியம். இவை அனைத்தும் விவசாயத்தின் அடிப்படையில் பெற வேண்டும். விவசாயி சேற்றில் கால் வைத்தால் தான் நாம் சோற்றில் கை வைக்க வேண்டும். தாளாற்றி தந்த பொருளெல்லாம் தக்காருக்கு வேளாண்மை செய்தல் பொருட்டு என்ற விவசாயத்தின் மகத்துவத்தை திருவள்ளுவர் கூறுகிறார். ஆனால் தற்போதைய நிலை என்னவென்றால், விவசாயி அல்லலுற்று விளைநிலங்களை விற்று பட்டினியார் மடிகின்றனர். அன்று நஞ்சை உண்டு சாகுபடியானது, ஆனால் இன்று நஞ்சை உண்டு சாகும்படியாகின்றது. இதற்கெல்லாம் காரணம் யார்? மானிடர்களாகிய நாம் மட்டும்தான் இதற்கெல்லாம் காரணம். உழவில்லா தரணி உயிர் வாழுமோ கவனி, உழுநிலமற்ற தரணி ஊராகுமோ கவனி, உழவனில்லா தரணி உற்பத்தியாகுமோ கவனி. உழவுதானே தரணியில் தொழிற்கெல்லாம் தலை, ஆனால் நம் உழவை நம் தலையில் சூட்டும் மகுடமாக நினைக்கின்றோமா அல்லது காலிற்கு சூட்டப்படும் பொருளாக நினைக்கின்றோமா என்பது நமக்கே தெரியும். நான் சுருண்டு கொண்டு போய்கொண்டிருக்கிறேன் என்று தெரிந்தாலும் இரண்டே ஜீவன் தான் அதை பற்றி கவலைப்படாமல் வாழ்கின்றன, உழைத்துக் கொண்டிருக்கின்றன. அது யார் என்று தெரியுமா? ஒன்று தேனி, இன்னொன்று விவசாயி. விவசாயி என்பவன் அவனுக்காக மட்டும் வாழ்வதில்லை, நமக்காகவும் தான் வாழ்கின்றான். இன்று மழை பெய்துவிடும் என்று தெரிந்தாலும், மழை பெய்தால் தனது குடிசை ஒழுகிவிடும் என்று தெரிந்தாலும், வருண பகவானே இன்று மழையை பொழிந்து விடு, அப்போதுதான் எனது பயிர்கள் நன்றாக செழித்து வளரும், அப்போதுதான் மற்ற மனிதர்கள் நன்றாக உண்பார்கள், அப்போதுதான் நான் வாழ முடியும் என்று வேண்டுவான். இது அவனுக்காக மட்டும் அவன் வேண்டுவதில்லை, மற்ற மனிதர்களுக்காகவும் அவன் வேண்டுகின்றான். ஆனால் நாம் அப்படியா இருக்கின்றோம்? அவனை பற்றி சிறு துணி கூட கவலைப்படாமல் இருக்கின்றோம். உலகத்திற்கு வந்ததற்கு காரணம் நமது தாயும் தந்தையும், அப்பா அம்மா, இவ்விரண்டும் மூன்று எழுத்துக்கள். நாம் தற்போது வாழ்ந்து கொண்டிருப்பது ஒரு முக்கியமான பங்கு காற்று. காற்றும் மூன்று எழுத்து தான். நாம் யார் என்றால் நாம் ஒரு உடல். உடலும் மூன்று எழுத்து தான். இந்த உடல் முழுவதும் இருப்பது உயிர். உயிரும் மூன்று எழுத்து தான். நான் எதற்கு மூன்று எழுத்து மூன்று எழுத்து மூன்று எழுத்து என்று சொல்லிக் கொண்டிருக்கிறேன் என்று உங்களுக்கு யோசனை வரலாம். உழவு என்பதும் மூன்று எழுத்து தான். இவ்வனைத்தும் நமது தாய், அப்பா, அம்மா, உயிர், உடல், காற்று, உழவு, இவ்வனைத்தும் ஒரு எழுத்துக்களால் மட்டும் தொடர்புடையவல்ல, தனது செயல்களாலேயும் தொடர்புடையதான். அப்பாவும் அம்மாவும் நம்மை வாழ வைக்கின்றனர். நாம் இருப்பது அவர்களால் தான். உயிர் தான் நமக்கு முக்கியம். உயிர் இல்லை என்றால் இந்த உடலும் இல்லை. காற்று இல்லாமல் இந்த உயிர் இருக்காது. அது போலதான் உழவும். உழவு இல்லாமல் நம்மால் இருக்க முடியுமா? கண்டிப்பாக முடியாது. நாம் இருக்கும் இருப்பிடத்திற்கே உழவுதான் காரணம் என்று நமக்கே தெரிந்தவை. அப்போது நான் வந்து எனக்கும் ஒரு விவசாயிக்கும் நடந்த ஒரு கலந்துரையாடலை கூறவிருக்கிறேன். ஒரு முறை நான் தோட்டத்தின் வழியாக சென்று கொண்டிருந்த போது ஒரு விவசாயி கூடை நிறைய தக்காளியை எடுத்து போட்டுக் கொண்டிருந்தார். அது என்னவென்று நான் கேட்டபோது, இதெல்லாம் அழுகி போகின்ற தக்காளி, கூடை விரைவில் இது முழுதாக அழுகிவிடும் என்று கூறினார். அதற்கு நான் கேட்டேன், இதை எதுக்கு நீங்க தனியாக எடுத்து வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள்? இதையும் மற்ற கூடையிலேயே போட்டு விடலாம். இது ஒன்றும் அவர்களுக்கு வித்தியாசம் தெரியாது, உங்களுக்கு பணம் தான் நஷ்டம் என்று கூறினேன். அதற்கு அவர் என்ன கூறினார் தெரியுமா? நான் இதை மற்றும் பணத்துக்காக மட்டும் நான் விற்பதல்ல, என்னை நம்பி இந்த தக்காளியை தான் உணவுக்காக வாங்குவோர் மனிதர்கள் பலர் உண்டு. இதை வாங்கி அவர்கள் சமைத்து உண்ணும் போது அவர்களுக்கு ஏதாவது நோய் ஏற்பட்டு விட்டால் அதற்கு நான் தானே காரணம். எனவே நான் இதை பணத்துக்காக மட்டும் விற்பதில்லை, அவர்களின் உடல் நலத்திற்காகவும் அவர்களின் உணவுக்காகவும் தான் விற்கின்றேன். எனவே இதை நானே எடுத்து வைத்துக் கொள்கின்றேன், அவர்கள் என்னால் அவர்களுக்கு எந்த நோயும் நெருங்கிவிட வேண்டாம் என்று கூறினார். இதை கேட்ட உடனே என் மனது ஒரு மாதிரி துடித்தது. ஏனென்றால் அவர்கள் நமக்காக பாடுபடுகின்றனர், ஆனால் நாம் ஏதாவது அவர்களுக்கு செய்கிறோமா? நாம் நமக்கே ஒன்றும் செய்வதில்லை. எனவே யார் அவர்கள்? அவர்களுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றோம்? அவர்கள் கேட்பது ஒன்றுமல்ல, அவர்கள் கண்ணீர் சிந்துகின்றனர், வேர்வை சிந்துகின்றனர், தற்போது ரத்தமும் சிந்திக்கொண்டிருக்கின்றனர். அவர்கள் கேட்பதெல்லாம், விவசாயியாகுங்கள், நீங்கள் விவசாயி மட்டுமா ஆக வேண்டாம், ஒரு சிறு தொழிலாக செய்யுங்கள் என்றுதான் கூறுகின்றனர். அவர்கள் விற்பனை வாங்கி சமைக்க சொல்கின்றனர். இதை தவிர அவர்கள் வேற என்ன கேட்கின்றனர்? அவர்களுக்காக
சிந்திப்போம். அவர்களுக்காக வாழும், அவர்களுக்காக வாழ்வதும் என்பது அவர்களுக்காகவே வாழ்வது அன்று. நாம் நமக்காகத்தான் வாழ்கின்றோம். எனவே அது நமக்காக வாழ்வது அவருக்கு ஒரு உதவியாக இருக்கின்றது. எனவே உணவு என்பது நமக்கு மிக முக்கியமான ஒன்று. உணவு, உடை, இருப்பிடம், நமது அத்தியாவசியமான தேவைகளை பூர்த்தி செய்வதே இந்த உணவுதான். எனவே உணவை நாம் இனிமேல் வணங்கி கை கூப்பிட்டு வணங்குவோம். உழவுக்கு வந்தனம் செய்வோம். உழவே உலகின் உயிர் நாடி, நம் உயிர் நாடியை நாம் அழிக்க கூடாது. உழவை நாம் காப்பாற்றுவோம், நமது உயிர் நாடியை நாம் காப்பாற்றுவோம். உழவே உழவின் உயிர் நாடி என்ற தலைப்பில் என்னை பேச வாய்ப்பு கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. சோ காய்ஸ், நான் பேசுறது எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோக்கான கிவ்அவே க்வெஸ்சன் என்னன்னா, நான் ஒரு டாபிக்ல பேசிருக்கேன்ல, அந்த டாபிக் என்னங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. ஆன்சர் க்வெஸ்சன் ரொம்பவே சிம்பிள் தான், நீங்க ஈஸியா கமெண்ட் பண்ணிடலாம். சோ கிவ்அவே க்வெஸ்சனுக்கு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ.